ஜினமிலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் விரை ஓலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இல்லாமல்ல கோயிற்குலத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருபா சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானின் திருத்தாள் பணிந்து உலகெங்கனும் பறந்து வாழ்கின்ற சைவப்பெருமக்கள் கபிரல் தரிசன தொலைக்காட்சியினூடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுகின்ற இந்த வேளையிலே, நேற்றைய தினத்திலே திருவிளையாடல் புராணத்தினுடைய பல தத்துவார்த்த சிறப்புகளையும் பார்த்திருந்தோம். அந்த திருவிளையாடல் புராணத்தினூடாக சுந்தர சாமந்தன், குலபூட பாண்டியன் இவர்கள் சோமசுந்தர பெருமானிடத்திலே கொண்ட அளவுக்கு அதிகமான அன்பின் அந்த மிகுதியினாலே அவர்கள் போற்றி தொழுது வழிபாடாற்றி வந்தார்கள் என்றும், இவ்வாறு அவர்கள் வழிபாடு மேற்கொண்டமையினாலே சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணைகளுக்கு ஆளாகியிருந்தார்கள் என்றும், அந்த குலபூட பாண்டியன் சோமவார விரதங்களை எல்லாம் உரிய நியமப்படி அனுட்டித்தான். இவ்வாறு அந்த விரதங்களை உரிய முறைப்படி நியமம் தவறாது அனுட்டிப்பதனாலே சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணைகளுக்கெல்லாம் ஆளாகியிருந்தார். இவ்வாறு அந்த பெருங்கருணைகள் எல்லாம் கிட்டிய காரணத்தினாலே பிராமணர்களை அவன் அவமதித்து விட்டான். இந்த பிராமணர்களை அவமதித்த காரணத்தினாலே நாட்டிலே மழை வளம் பெய்யாது குன்றிவிட்டது. இவ்வாறு மழை வளம் குன்றியமையினாலே அங்கு இருக்கின்ற பிராமணர்கள் எல்லாம் அயல் தேசங்களுக்கெல்லாம் குடிபெயர வேண்டிய நிலைகளும், அதனாலே அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய தன்மைகளும் ஏற்பட்டு கொண்டன என்று பார்த்தோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மழை வளம் குன்றிய காரணத்தினாலே பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய தன்மை. அதனாலே அந்த சோமசுந்தர பெருமானிடத்திலே தம்முடைய குடிகளையெல்லாம் காத்து அருள் புரிகின்ற பெருமான் சோமசுந்தர பெருமான் அல்லவா? அப்படி இருக்கின்ற பொழுது நம் குடிகள் எல்லாம் தங்களுடைய பெருங்கருணையினாலே சிறப்பாக வாழ்ந்திருந்தன. இவ்வாறான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இற்றைய பொழுதிலே மழை வளம் குன்றிய காரணத்தினாலே தம்முடைய தேசம் எங்கனும் பல துன்பங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அதனாலே அதனை துடைத்தெறிந்து அந்த குடிகளையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று சோமசுந்தர பெருமானே குலபூட பாண்டியன் வேண்டிக் கொள்கின்றான். அவன் செய்த சில பிழைகளை அவனுக்கு உணர்த்தியாக வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே சோமசுந்தர பெருமான் அவன் கூறிய அந்த கருத்துக்களையெல்லாம் காதிலே கேட்காதவர் போன்று வாளாயிருந்து விடுகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது தம்முடைய இல்லத்திற்கு சென்று பாண்டிய மன்னன் தரையிலே இருந்து யோசிக்கின்றான். இவ்வாறு யோசிக்கின்ற பொழுது சொப்பனத்திலே தோன்றிய சோமசுந்தர பெருமான், நீ நல்ல முறையிலே நியமம் தவறாத வழிபாடுகளை எல்லாம் பெற்று அனுக்கிரகங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய். இருந்தபொழுதிலும் வேதங்களிலே நலிவு ஏற்படாத வண்ணம் நீ ஒழுக தவறிவிட்டாய். தியாகங்கள் என்பது ஒரு நாட்டிலே நடைபெற வேண்டியது. அந்த தியாகங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுது மழை வளம் என்பது மேலாக இருக்கும். நீ பிராமணர்களை இகழ்ந்த காரணத்தினாலே அந்த பிராமணர்கள் மழை வளம் இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் வேறு இடங்களுக்கு பெயர்ந்து விட்டார்கள். அந்த பிராமணர்களை இகழ்ந்தமையினாலே மழை வளம் குன்றியது. அந்த பிராமணர்கள் வெளிச்சென்றதாலே யாகங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதனாலே இந்த மழை வளம் என்பது இல்லாமல் நின்றது. ஆகிய யாகங்கள் அளவுக்கு அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நாட்டிலே மழை வளம் என்பது நிறைந்து வளமான தேசமாக காட்சி கொடுக்கும். ஆகிய அந்த யாகங்கள் நடைபெறாமைக்கு காரணம் அந்த பிராமணர்களை நீ இகழ்ந்திருக்கின்றாய். ஆகிய வேதம் என்பது நம்முடைய ஆசனம், வேதம் என்பது நம்முடைய பத்மபீடம். அந்த வேதம் என்பது எல்லாவற்றிற்கும் முதன்மையானது. அந்த வேதம் என்பது அனைவராலும் போற்றத்தக்கது. அந்த வேதமே நமக்கு ஆதாரமானது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வேதம் போற்றுகின்ற யாகத்தை நிகழாது செய்து விட்டாய். ஆகவே உன்னுடைய செயலிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த அந்தணர்களை எல்லாம் அந்த பிராமணர்களை எல்லாம் போற்றி
அவர்கள் மூலமாக உரிய முறையிலே அவற்றை நீ செய்வாயாக இருந்தால் உன்னுடைய தேசத்திலே வளமான மலைகள் பொழியும். ஆக இப்பொழுது உன்னிடத்திலே இவற்றை எல்லாம் செய்ய முடியாத காரணத்தினாலே நம்மிடத்திலே இருக்கின்ற உலவாக்குழியை தருகின்றோம். அந்த உலவாக்குழியை நீ பெற்று சென்று உம்முடைய தேசத்திலே இருக்கின்ற அந்த துன்பங்களை எல்லாம் போக்கிக்கொள். அந்த உலவாக்குழியிலே நீ எத்தனை பொன் எடுத்தாலும் அவை எடுக்க எடுக்க குறையாதே. அப்படியான தன்மை பொருந்தியவை அந்த உலவாக்குழி. ஆகிய அதனே இருந்து நீ அவற்றை எல்லாம் பெற்று உன்னுடைய குடிகளுக்கு வருகின்ற குறைகளையும் உன்னுடைய தேசத்திலே இருக்கின்ற குறைகளையும் நிவர்த்தி செய்து பேரின்ப பெருவாழ்விற்கு அதனை பயன்படுத்தி கொள்வாயாக என்று அந்த உலவாக்கிளியை குலபூட பாண்டியனுக்கு கொடுத்து விடுகின்றார். அந்த உலவாக்கிளியை பெற்று குலபூட பாண்டியன் அந்த உலவாக்கிளியில் இருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் பெற்று பெற்று அங்கு இருக்கின்ற அந்த குடிமக்களிடத்திலும் நம்முடைய தேசத்திலே எல்லாம் மிக சிறப்பான முறையிலே அனைத்து விதமான வளங்களும் சிறப்பு பெறுகின்ற வகையிலே பணியாற்றுகின்றான். அங்கிருக்கின்ற உலவாக்கிளியிலே இருக்கின்ற பொன்களை எடுத்து அந்த சோமசுந்தர பெருமானுக்கு பொற்கூடங்களை எல்லாம் அமைத்து கொள்கின்றான். சோமசுந்தர பெருமானுக்கும் அவருடைய சக்திக்கும் இப்படியாக பொற்கூடங்களை எல்லாம் அமைக்கின்றான். அந்த உலவாக்கிளியிலே இருந்து எவ்வளவுதான் பொன்களை எடுக்கின்ற பொழுதும் அந்த உலவாக்கிளியிலே சிறிது கூட மாற்றமில்லாது வழங்குகின்ற பொழுது எப்படி இருந்ததோ அதே போன்ற தன்மை கொண்டதாக அந்த உலவாக்கிளி இருக்கின்றது. இறைவனாலே துன்பங்கள் துடைப்பதற்காக வளங்கள் குறைந்திருக்கின்ற பொழுது அந்த வளங்கள் எல்லாம் சிறப்பு பெறுவதற்காக குலபூட பாண்டியன் அந்த சோமசுந்தர பெருமானிடத்திலே அளவு கடந்த பக்தி கொண்ட காரணத்தினாலே அவனுடைய பக்தியை மீச்சு அந்த சோமசுந்தர பெருமானத்திடம் வேண்டிய அந்த காரணத்தினாலே அந்த உலவாக்கிளி கொடுக்கப்பட்டது. இவ்வாறு உலவாக்கிளியினை பெற்று அந்த உலவாக்கிளியின் ஊடாக தம்முடைய தேசத்திலே இருக்கின்ற அனைவருடைய துன்பங்களையும் போக்கிக் கொள்கின்றான். அங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த வளமானது கிடைக்க வேண்டுமென்று அத்தனை விதமான செயல்களையும் அவன் செய்து வருகின்றான். இவ்வாறு அவன் செய்து வருகின்ற பொழுது அந்த அந்தணர்களை எல்லாம் சில மேற்கொண்டு அவர்களை போற்றுகின்ற தன்மையும் பின்னர் ஏற்படுகின்றது. இவ்வாறு இவை எல்லாத்தையும் செய்கின்ற காரணத்தினாலே அவனுடைய தேசத்திலே தர்மம் என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தர்மம் நிலைநிறுத்தப்பட்ட காரணத்தினாலே அங்கே பொய்த்து போன மலையானது மீண்டும் அந்த நாட்டிலே பாண்டி நாட்டிலே மாசமும் மும்மாறி பொழிந்தது என்று வளமான தேசமாக காட்சி கொடுக்கின்ற வகையிலே அங்கே மலை வளம் சுரந்தது. இவ்வாறு மலை வளம் சுரந்ததாலே அங்கே வெற்றி வரன்றிருந்த அத்தனை அம்சங்களும் மீண்டும் புது பொலிவோடு காட்சி கொடுத்து பாண்டிய நாடு குலபூட பாண்டியனுடைய அரசு காலப்பகுதியிலே சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணையினாலே அளவிடற்கரிய பெருங்கருணைகள் எல்லாம் நிறைந்த தேசமாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. ஆகிய சோமசுந்தர பெருமான் குலபூட பாண்டியன் அந்த விரதங்களை எல்லாம் நியமம் தவறாது மேற்கொண்டிருந்தாலும் அந்த அந்தணர்களை அதாவது தவத்தின் வலிமையினாலே அத்தனை சிறப்புகளை அவன் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அந்தணர்களை இகழ்ந்து விட்டான். அந்த அந்தணர்களை இகழ்ந்தமையினாலே யாகம் குன்றி வேதங்கள் அங்கே தள்ளப்பட்டிருந்தது. அதனாலே தான் அந்த வேதத்தின் முக்கியத்துவத்தையும் அந்த வேத பொருள்களுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த குலபூட பாண்டியனுக்கு சொப்பனத்திலே தோன்றிய சோமசுந்தர பெருமான் சொப்பனம் என்பது கனவிலே அந்த கனவிலே தோன்றிய சோமசுந்தர பெருமான் தெளிவாக அவனுக்கு கூறி ஆய் உன்னுடைய மனத்துயர் போகின்ற வரைக்கும் அங்கே குடிகளுக்கு இருக்கின்ற துன்பங்கள் போகும் வரைக்கும் உலவாக்கிளி அந்த உலவாக்கிளியின் மூலமாக அத்தனை சிறப்புகளையும் நீ உன்னுடைய தேசத்திலே ஏற்படுத்துவாய் என்று அந்த உலவாக்கிளியை கொடுக்கின்றார். அதனை கொண்டு அந்த தேசத்திலே இருக்கின்றவர்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்கியதோடு மட்டுமல்ல சோமசுந்தர பெருமானுக்கும் ஏனைய முத்திகளுக்கெல்லாம் அங்கே சிறந்த மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் பொற்கூடங்களை கொண்டு அவற்றை அமைப்பித்து என்றுமில்லாத வளம் பெருந்திய தேசமாக அந்த தேசம் காட்சி கொடுக்கின்ற வகையிலே அந்த உலவாக்கிளியின் ஊடாக அவற்றை செய்து வருகின்ற பொழுது இறைவன் அகமகிழ்ந்து அங்கே மாசமும் மும்மாறி பொழிந்து வளம் பெற்றது என்று பார்த்தோம். அந்த வகையிலே என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.